யார் சொன்னா பேக்கரி ஸ்டைலில் பன் செய்யணும்னா அதுக்கு அவன் தேவைன்னு. நம்ம வீட்டிலையே ஈஸியாக ஹெல்த்தியாக இட்லி தட்டிலேயே இதை வேக வச்சு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னா அது எவ்வளோ சூப்பரான ரெசிபியாக இருக்கும். வணக்கம் வெட்டிக்கிளி வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டீம்டு பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான் இது செய்யறது, ஆனால் டேஸ்ட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பேக்கரியில் வாங்குகிற பன்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கப்பில் ஒரு கப் பால் மிதமான சூட்டில் இருக்கும். ரொம்பவும் ஹாட்டாக வேணாம், ரொம்பவும் கோல்டாக வேணாம், மிதமான சூட்டில் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு. அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்துட்டு சுகர், நார்மல் சுகர் போட்டுருங்க. இப்போ வந்துட்டு ட்ரை ஈஸ்ட் இல்லை எந்த ஈஸ்டாக இருந்தாலும் ஓகே, உங்ககிட்ட என்ன ஈஸ்ட் கிடைக்குதோ அந்த ஈஸ்ட் வந்துட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து மெல்லமாக கலக்கி விடணும். ரொம்ப வந்து அந்த ஈஸ்ட்டை உடைக்காமல் மெல்ல அப்படி கலக்கி விடுங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் உப்பு போடுவாங்க, பட் அந்த தப்பை பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஈஸ்ட்டு உப்பு ஒன்றா போட்டிங்கன்னா ஈஸ்ட் பொங்கவே பொங்காது. ஸோ இப்போ 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சு எடுத்துட்டோம். 10 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்தோடனே ஈஸ்ட் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. அப்புறமா இன்னொரு பாத்திரம் எடுத்துக்க போகிறோம். நல்ல ஒரு பெரிய பேசன் மாதிரி இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 2 கப் மைதா மாவு போட்டிருக்கேன், அது கூட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு. இந்த உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும், ஈஸ்ட் கூட ஆட் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, அப்போ ஈஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா அது பொங்கி வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஈஸ்ட் பால் சர்க்கரை போட்டு ஒரு கலவை வச்சுருந்தோம் தெரியுமா, ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த கலவையை வந்து அப்படியே மெல்ல மெல்லமாக சேர்த்தி சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சால் போதும். ஆனால் ஒன்று என்னென்னா இது ரொம்ப ஸ்டிக்கி டோவாக இருக்கும், அதாவது இந்த மாவு வந்து ரொம்ப கையில் ஒட்டும், அது அப்படி தான் ஒட்டணும். இப்படி கலக்கி விட்டுட்டே வாங்க. நல்ல ஒரு சப்பாத்தி பதத்துக்கு வந்த உடனே இதை என்ன பண்ணுங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. ஜஸ்ட் 1 ஹவர் போதும். 1 ஹவர் வச்சிங்கனாலே நம்மளோட இந்தியன் கிளைமேட்டுக்கு நல்லா பொங்கிடும். ஆஃப்டர் 1 ஹவர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஸ்டிக்கி டோ, அதனால கையில் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே மேகத்தை அமுத்துற மாதிரி இருக்கும்ல, பார்க்கவே அப்படி தான் இருக்குது. அப்படியே அமுத்தும் போது சூப்பராக ஜாலியாக இருந்தது எனக்கு, என்னமோ கைக்கு மசாஜ் மாதிரி. ஸோ அதுவே ஒரு ஃபன்னாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த டோ எல்லாம் கேதர் பண்ணுங்கள், அப்படியே மெல்ல மெல்ல சேர்த்திட்டே வாங்க. சேர்த்திட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இதை வந்துட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் நீங்கள் போட்டுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கையில் ஒட்டாது. இப்படி வந்து உங்களோட நக்கிள்ஸ் இருக்குல்ல, அதாவது கையோட முட்டி, அதில் வந்து இப்படி நல்லா குத்தி குத்தி விடுங்க. பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பஞ்சு மாதிரி இருக்குங்க, இந்த டோவை பார்த்திங்கன்னா அவ்வளோ பஞ்சு மாதிரி தான் இருக்குது. அதனால் இது செய்யறது கைக்கு மசாஜ் மாதிரி தான் இருக்கே தவிர ரொம்ப கஷ்டமாகவே இல்லை நம்மளுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உங்களோட கிச்சன் கவுண்டர் மேலேயோ இல்லை என்ன பெரிய பலகை இருந்ததுன்னா, சப்பாத்தி தேய்க்கிற பலகை பெருசாக இருந்துச்சுன்னா அது மேலே இந்த மாதிரி ட்ரை மாவை வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டோ எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நக்கிள்களோட கை விரல்களோட முட்டி அதை வச்சு நல்லா கொஞ்சம் இப்படி அழுத்தி அழுத்தி தாங்க. இந்த எல்லா டோவும் கேதர் ஆகிற மாதிரி, அதாவது ஒன்றா சேர்த்து வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். 10 மினிட்ஸ் மாத்திரம் இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அதோட இலாஸ்டிசிட்டி நல்லா ஜாஸ்தி ஆயிரும், பண்ணும் புஃப்னு வரும் உங்களுக்கு. 10 மினிட்ஸ் வந்து நம்ம டோ நீட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம்னா இப்படி நீளமாக வச்சுக்க போகிறோம். அப்புறமா நம்மளோட நார்மல் கத்தி இருக்கும்ல அதை வச்சு இப்படி கட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் கட் பண்ணும்போது ஒன்றே ஒன்று மாத்திரம் கவனத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ பன் எவ்வளோ பெரிய சைஸ் பன் வேணுமோ அதோட பாதி சைஸ்க்கு வெட்டினா போதும், ஏன்னா இது 2 டைம் பொங்கு வரும். ஸோ அதனால் குட்டி குட்டி பால்ஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப பெரிய பால்ஸ் வேணாம். இதை எப்படின்னா, இதை இந்த கை இருக்குல்ல இந்த பாமில் இந்த கீழே இருக்கிற பகுதி அதில் வச்சு இப்படி நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு இப்போ கொலக்கட்டைக்கெல்லாம் பூரணம் வச்சு அடைப்போம்ல அந்த மாதிரி தான், இல்லை இப்படியே இந்த மோமோஸ்லாம் பண்ணுவோம் இல்லை கொலக்கட்டைலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இப்படி அந்த டோ எல்லாம் திரட்டிட்டு வந்து நல்லா இப்படி வச்சுக்கோங்க. மேல் பக்கம் ரொம்ப அமுத்த வேணாம், உள்ளே கொஞ்சம் ஏர் இருந்தால் தான் அந்த பொங்கி வர்றதுக்கு அந்த ஈஸ்ட் பொங்கி வர்றதுக்கு பன் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அமுத்திட்டோன்னா சாஃப்டாக வராது. ஸோ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன், இதே மாதிரி தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை வந்து இப்படி கையில் எடுத்துட்டு நம்ம கொலக்கட்டைக்கு வைக்கிற பூர்ணம் வச்சு அடைப்போம்ல அந்த மாதிரி இதெல்லாம் கேதர் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் உள்ளே டக் பண்ணி விட்டுருங்க.
டக் பண்ணி விட்டுட்டு அப்படியே அழுங்காமல் வந்துட்டு எந்த ட்ரேயில் நீங்கள் வேக வச்சு எடுக்க போகிறீங்களோ அந்த ட்ரேயில் டைரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆயில் தடவி வச்சுக்கோங்க அந்த தட்டில். ஸோ இது வந்துட்டு இது வந்து இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் ஆகணும். இன்னும் டபுள் சைஸில் நம்மளுக்கு பொங்கி வரும், அதனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நீங்கள் வைக்கணும். ஒரு பண்ணுக்கும் இன்னொரு பண்ணுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா பால், நார்மல் பால் தான் வச்சு நான் கையில் வைக்கிறேன். உங்ககிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா, சிலிக்கான் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதில் வச்சு தடவி விடலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பால் தடவுனதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி குண்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கர். ஆக்சுவலி இந்த குக்கர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அவனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஸ்டீம்டு பன்ஸ். ஸ்டீமிங்லே ரெண்டு விதம் காமிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களோட இட்லி குண்டா பார்த்தீங்கன்னா வடைசட்டி மாதிரி ஹைட்டு கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட் இட்லி தட்டை வந்துட்டு தலகிலாக போட்டுட்டு அது மேலே வந்துட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி பன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வச்சு ஸ்டீம் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணோன்னா, இந்த மூடி வந்துட்டு அந்த நீராவி எல்லாம் போய் அந்த பண்ணில் சாகி ஆக்கிரும், பண்ணை வந்து ரொம்ப சாகி ஆக்கிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு துணி நல்ல டவல் கட்டிடுங்க மூடியில், இட்லி குண்டாவோட மூடியில். ஸோ அப்போ என்னாகும், அந்த நீராவி எல்லாம் அந்த துணியை இழுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுதான் என்னோடய அவன்னு வெட்டிக்கிளி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே சால்ட் போட்டு ஒரு தட்டு வச்சுருக்கேன், இதை வந்து 5 minutes ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 5 நிமிஷம் ஹையில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை மீடியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணை இறக்கிட்டோம் உள்ள. ஸோ வந்துட்டு ரெண்டுலேயும் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டீம்டு பன்ஸ், இந்த மெத்தட் ஸ்டீம்டு பன்ஸ் எதுக்குன்னா உங்களோட இட்லி பாத்திரம் ஹைட் கம்மியாக இருந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட இட்லி, அதாவது இட்லி மாதிரி வச்ச நம்மளோட பன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இன்னொரு மெத்தடும் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய இட்லி பாத்திரம், ரொம்ப ஹைட்டான இட்லி பாத்திரம். இந்த மாதிரி ஹைட்டான இட்லி பாத்திரம் வச்சுருக்கிறவங்க இந்த மெத்தடே, நார்மலாக இட்லி எப்படி வைப்பீங்க அந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றே ஒன்று நோட் பண்ணணும், மூடியில் நம்ம ஒரு டவல் கட்டியிருக்கணும். இப்போ வந்துட்டு டெஸ்டிங் டைம், நம்மளோட ஸ்டீம்டு பன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தலாம். இப்போ அமுத்துனா அப்படியே பஞ்சு மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகுது, அதுதான் பர்ஃபெக்ட் பன்னுக்கான ஒரு டெஃபினிஷன் சொல்லலாம். ஸோ அப்படி தான் இருக்குது, உள்ளே இப்படி பிக்கும் போது இப்படி நல்லா இப்படி வரணும், அதாவது அந்த பஞ்சை பிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணும். ஸோ இதுலேயும் நம்மளோட பன் வந்துட்டு பன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்லேயும் வந்து பாஸ் ஆயிருச்சு. ஸோ செகண்ட் டெஸ்ட்லேயும் பாஸ் ஆயிருச்சு. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இருக்கணும், அதாவது பஞ்சு மாதிரி ஏர் பபிள்ஸ் இருக்கணும், அதுலேயும் நம்மளோட பன்ஸ் வந்து பாஸ் ஆயிருச்சு. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளோட ஸ்டீம்டு பன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு செம்மையாக வந்திருக்கு. நம்ம வந்து பேக்டு பன்ஸும் இதே மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் பேக்டு பன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குதுங்க. ஏன்னா அது வந்துட்டு ஜஸ்ட் இந்த அஞ்சு பண்ணுக்கே பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணேன். பட் ஆனால் ஸ்டீம்டு பன்ஸ் இட்லி மாதிரி தாங்க 10 to 15 minutes ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஸ்டீம்டு பன்ஸ் தான், பேக்டு பன்ஸோட, அதாவது நம்மளோட குக்கரில் பேக் பண்ண பன்ஸோட. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஸ்டீம்டு பன்ஸ் தாராளமாக இந்த ரெசிபி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேக்டு பன்ஸ் பார்த்துடலாம், அதாவது குக்கரில் பேக் பண்ணி எடுத்தோம்ல அந்த பன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரியும் வெந்திருக்கு. பட் ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 1 hour அடுக்குது. பட் ஆனால் ஸ்டீம்டு பன்ஸ் பார்த்திங்கன்னா 15 minutes தான், இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 20 minutes. இட்லி எப்படி வேகும் அந்த மாதிரி டைம் தான் எடுக்குது. பட் ஆனால் உள்ளே ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி இந்த பேக்டு பன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்லேயுமே பாஸ் ஆகிருக்கு, அதாவது பவுன்ஸ் பேக் டெஸ்ட், அதுக்கப்புறமா உள்ள ஃபார்ம் ஆன ஏர் பபிள்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வச்சுருக்கோம் இட்லி தட்டிலேயே, இதுவும் வெந்துருச்சு, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட இட்லி தட்டில் அப்படியே வச்சது. இதுவும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா பவுன்ஸ் பேக் ஆகுது, அமுத்துனா இப்படி பஞ்சு மாதிரி திரும்பி வரணும் அதுதான். ஸோ இதுவும் டெஸ்ட் பாஸ் ஆயிருச்சு நம்மளுக்கு, நல்லா அமுத்தி காமிக்கிறேன். ஸோ இது அப்படியே இந்த இம்ப்ரெஷன் போயிடணும்.
நல்லா பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் பாஸ் ஆயிருச்சு. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஸ்டீம் பன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா என்னடா வெள்ளையாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வெள்ளையாக இருக்குது பன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த மாதிரி தோசைக்கல்ல நெய்யோ இல்லை பட்டரோ போட்டுட்டு ரெண்டு சைடும் நீங்கள் வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த பன்ஸை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டு ஜாம் போட்டு வச்சு ஸ்நாக்காக கொடுத்துட்டோம் ஈவினிங்க்கு. ஸோ பர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இது வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் வெட்டிக்கலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வெட்டிக்கிளி அண்டர்ஸ்கோர் ஸ்ரீயகில அப்படிங்கிற வெட்டி இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் என்ன ஃபாலோ பண்ணலாம். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ரெசிபி. நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பேக்கரி பன்ஸ் வீட்டிலே செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.